ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப புதுசாக ஒரு செட்டு. என்ன ரீசன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய இஷ்யூஸ்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு என்னோடய லைஃப்பில். ஸோ அதை பார்த்து நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிலே பண்ணிட்டேன். எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் ஒரு 4-5 நாள் பக்கம் ஆகிடுச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஏதாச்சும் ஒரு இடத்துல எப்படியாவது உட்காந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி வாங்க, வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஆடிஷனுக்காக போயிட்டு வந்திருந்தோம். அந்த ஆடிஷனில் என்னென்ன நடந்துச்சுன்றத சின்னதாக, நான் அந்த ஆடிஷனில் என்ன பேசினேன் அப்படின்றத சின்னதாக ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ எதுக்காக இந்த வீடியோனா, ஆடிஷன்னா என்ன எனக்கே தெரியாது. ஸோ நான் போய் பார்த்துட்டு அது இதுதான்ப்பா ஆடிஷன் அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு விளாக் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த ஆடிஷன் போயிட்டு அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு ஆடிஷன் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது, இந்த ஆடிஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அதில் கொடுக்கல அந்த வீடியோவில். ஏன்னா அங்கே டைரக்டர் பேசினாங்க, அது இல்லாமல் அந்த டைமில் அவங்களோட ஷெடியூல்லாம் போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூட்டி, அதாவது அந்த ஆடிஷனில் என்னென்ன நடந்துச்சு, அந்த ஆடிஷனில் என்ன கேட்டாங்க, நான் என்ன பண்ணினேங்க, அதாவது ஒரு ஆடிஷன்னா இது தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம அந்த ஆடிஷனுக்கு போனோம். உள்ளே என்ட்ரு ஆனோடனே ராஜா பிரதர் தான் இருந்தார். வந்தோடனே வெல்கம் பண்ணார். ப்ளஸ் வந்துட்டு என்ன மாதிரி சீன்ஸ் நீங்கள் வந்துட்டு யோசித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். எனக்கு தான் எதுவுமே தெரியாது. ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது பிரதர், இங்கே வந்து ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். சொன்னதுக்கு, ஓகே ப்ரோ, டைரக்டர்கிட்ட கேளுங்க, அவர் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சீன் சொல்லுவார், அதுக்கேற்ற மாதிரி நடிங்க அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு என்னென்னா, உள்ளே போகிறதே ஃபஸ்ட்டு என்னன்றது தெரியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்றது எனக்கு தெரியாது. அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம வந்துட்டு நடித்து காட்டணும். ஸோ அப்படி சொன்னோடனே எனக்கு என்ன தோணுச்சு, சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம், ஆனால் ஆடிஷன் இதுதான்றது தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் உள்ளே போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேரேஜாக வேணாம், நான் வந்துட்டு லிவிங்லேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சொன்னார். இதை வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் டீஷாப்பில் வந்துட்டு பேசணும். ஸோ அதை எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொன்னாப்பில் நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு டைம் எடுத்துக்கன்னு சொன்னாங்க. டைம் எடுத்து வெளியில் வந்து பேசுகிற வீடியோ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். மேலேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். வெளில வந்து டைம் எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் உள்ளே போனேன். அதுக்கு முன்னாடியே 2-3 பேர் வந்து நடித்து காமிச்சிட்டா போனாங்க. அவங்களாம் ஓன் ஸ்கிரிப்டை வச்சுருந்தாங்க. நான் நடித்து காமித்தேன்னா, ஓகே பிரதர், நான் ஆனால் எதிர்பார்த்தது வேறு, நீங்கள் சொன்னது வேறு அப்படின்னு சொன்னாப்பில். என்னடான்னா, லிவிங்க்கும் மேரேஜுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு, இதை வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாப்பில். நான் என்ன பண்ணிட்டேன்னா, லிவிங்கிலேருந்து நான் மேரேஜுக்கு போனேன்னா அங்கே என்னென்ன மாதிரி பிரச்சனை நடக்கும்ன்றதை நான் பண்ணிட்டேன். ஸோ இது ஓகே, ஆனால் வந்துட்டு நான் எதிர்பார்த்தது வேறு பிரதர், நீங்கள் அதை விட மேலே ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாப்பில். ஸோ சீரியஸாக அதை தான் சொன்னாப்பில், நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நான் வந்துட்டு போடல, புரிஞ்சுக்கணும். இதில் இந்த ஆடிஷனில் என்ன நமக்கு பார்க்குறோம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது ஒரு படத்தோட டைலாக், இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு எந்த படத்தை சொல்லலாம், ஸ்கெட்ச் படம் இருக்குல்ல, விக்ரமோட ஸ்கெட்ச் படம், அந்த படத்தில் ஒரு சீனு, ஸ்கெட்சு போட்டால் மிஸ்ஸே ஆகாது, அப்படி மிஸ் ஆனால் சொல்லு, பிசிறே இல்லாமல் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்றது அந்த டைலாகு. இந்த டைலாக்கை அப்படியே பேசினாக்க அது வந்துட்டு சினிமா கான்செப்ட், சரிங்களா? சினிமாவிலேருந்து ஒரு டைலாக் எடுத்து நீ வந்துட்டு அப்படியே நடிச்சு கொடுக்குற அப்படின்றது வந்துட்டு சினிமா கான்செப்ட். ஸோ இது வந்துட்டு நிறைய டைரக்டர் வந்துட்டு விரும்ப மாட்டாங்க. ரெண்டாவது, இது ஒரு வே, சரிங்களா? இது ஒரு வே. ரெண்டாவதாக ஒரு வே இருக்குது, ஓன் கான்செப்ட். ஓன் கான்செப்ட்னா அப்படின்னா, ஒரு சிம்பிளாக எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், சரியா? ஸ்கெட்ச் படத்துக்கு போவேனா எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். ஒரு பையன், ஒரு அப்பா, அந்த பையன் வந்துட்டு அப்பா கிட்டே கேட்குறான், அப்பா எனக்கு இந்த மாதிரி கிரிக்கெட் விளாடணும், பேட்டும் பாலும் வந்துட்டு வாங்கி கொடுங்க, ப்ளஸ் வந்து கிரிக்கெட்டுக்கான கிட்டு எல்லாமே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொன்னோன்னா அவங்க அப்பா வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறாரு, டே இப்போதைக்கு பணம் இல்லை,
நான் வந்துட்டு பணம் வந்து ரெடி பண்ணி தரேன். இது வந்துட்டு ரெண்டு பேராகவும் பண்ணலாம், அதாவது ரெண்டு பேர் இப்போ வந்துட்டு அப்பா பையன் அப்படின்ற மாதிரி பேராக வந்தீங்கன்னா பண்ணலாம், தனியாக வந்தீங்கனாலும் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷனில் போகணும். கடைசியில் வந்துட்டு நீங்கள் யார் சாந்தமாகணுமோ அது நீங்களே உங்களோட கான்செப்டில், நான் சொன்னது பேசணும்னா உங்கள் கான்செப்டில் நீங்கள் வச்சு பேசிக்கலாம். இன்னொரு விதம் இருக்குது, டைரக்டர் வந்துட்டு சொல்லுவார். இப்போ நான் சொன்னேன்ல என்னோடய டைரக்டர் வந்துட்டு அந்த ஆடிஷனில் உள்ள டைரக்டர் வந்துட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டருங்க வந்துட்டு லவ் சீக்வன்ஸ் வந்துட்டு நிறைய சொல்லுவாங்க. நம்மளுக்கு ரொமான்ஸ் வந்துச்சுன்னா பரவாயில்ல, எனக்கு என் முஞ்சுக்கெல்லாம் ரொமான்ஸே வராது. ஸோ நான் சொல்லிட்டேன், எனக்கு ரொமான்ஸ் இல்லாத சீனாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சீக்வன்ஸாக ஏதாச்சும் ஒன்று, அதாவது உங்களுக்கு வந்துட்டு அழுகிறது சீக்கிரமாக வருமா, அழுது ஒரு சீக்வன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. சரி, அது இல்லை எனக்கு வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ரொமான்ஸ் வந்துட்டு பண்ண. ஸோ இதுதான் டைரக்டர் கொடுக்கறதுக்கும் ஓன் கான்செப்டுக்கும் சினிமா கான்செப்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இந்த மூணு வெரைட்டி தான் நான் போன ஆடிஷனில் கேட்டாங்க. பேசிக்காக எல்லா ஆடிஷன்லேயும் இது தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஒரு பேராகிராஃபாக இல்லாமல் சின்னதாக நாலு லைன் நறுக்குன்னு போயிட்டு விட்டிங்கன்னு வைங்க, அவங்க ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கறது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸு, அதாவது முகம் கழுவிட்டு போன ஃப்ரெஷ்லாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸுன்றது வந்துட்டு புதுசாக ஒரு முகம், அவங்களுக்கு தேவையானது புதுசாக ஒரு முகம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது டைலாக் டெலிவரி, மூணாவது கான்ஃபிடென்ட் லெவல். எந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒரு டைலாக்ல நின்று நிதானமாக, நீங்கள் தப்பாக கூட பேசுங்க, உங்கள் ஓன் டைலாக் ஆரம்பிச்சுன்னா அது தப்பாக ரைட்டானு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ தப்பாக கூட பேசுங்க, அதை கான்ஃபிடென்ட்டாக பேசுனீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாலாவதாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ், அதாவது ஃப்ரேமில் வந்துட்டு உங்களோட ஃபேஸில் எந்த அளவுக்கு ஆட்டிடியூட் இருக்குன்றதை பார்ப்பாங்க. அதாவது பருவத்தை தூக்குறது, இப்படி பருவத்தை தூக்குறது, கோவப்படுறது, சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய பாவனைகள் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் கலந்து ஒரு கோர்வையாக கலந்து குடிச்சிட்டு போங்க, சரியா? இதுதான் நான் போன ஆடிஷனில் நடந்த ஒரு விஷயம். இந்த வீடியோ இதோட போதும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் போனது ஒரே ஒரு ஆடிஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஆடிஷன் நல்லா இருந்துச்சு. அந்த ஆடிஷன் வந்துட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் ஹாப்பியாக போச்சு எனக்கு ஆடிஷனு, ஏன்னா நம்ம அங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இப்படி இப்படின்ட்டு தானே இருந்தது. ஸோ அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரில, ஆனால் அதுக்காக அலையிறவங்க வந்துட்டு மெனக்கெட்டு அந்த ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணி போட்டது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ரெண்டாவது, இப்போ அந்த படம் ஷூட்டிங் இன்னும் டேட் 7 அன்னைக்கு ஷூட் பண்ணுறதா சொல்கிறாங்க, இந்த கொரோனா லாக்டவுன்னால் கொஞ்சம் நின்றுருக்கு. ஸோ அது தொடரும் போது என்னென்ன நடக்குதுன்றதை பொறுமையாக பார்க்கலாம் நம்ம சேனலில். நன்றி, வணக்கம்.